வணக்கம். தண்டனக்கா யூடியூப் சேனலிலிருந்து இவன் ஸ்ரீ. நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள், பாம்பு கிரகங்கள் என்று கூறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாகப்படி பிளவ வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி 21/3/2022 திங்கட்கிழமை அன்று மாலை 3:30 மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசிக்குள் ராகு பகவான் பிரவேசிக்கிறார். அதே நேரத்தில் கேது பகவான் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியிலிருந்து விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். 21/3/2022 அன்று நடைபெறவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சினால் 1.5 ஆண்டுகள் மேஷ ராசிக்குள் ராகு பகவானும் துலாம் ராசிக்குள் கேது பகவானும் சஞ்சரித்து நம் அனைவருக்கும் பலவிதமான பலன்களை வழங்கிட உள்ளார்கள். மேஷ ராகு துலாம் கேது சஞ்சாரத்தினால் 12 ராசியினருக்கும் எத்தகைய பலன்கள் உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்வதால் நமக்கு உண்டாகப் போகும் நன்மைகளையும் சங்கடங்களையும் நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ முடியும். இதில் கூறப்படும் பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தின் அடிப்படையில் கூறப்படும் பலன்களாகும். உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இதில் கூறப்படும் பலன்களில் சிறு மாற்றம் இருக்கும். இதில் கூறப்படும் பலன்கள் அனைத்தும் பொது பலன்களாகும். தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்குமான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்னவென்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ராஜகிரகமான சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்து மற்றவர்களின் பார்வைக்கு உச்ச நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி நண்பர்களே, ஜாதகத்தில் கோச்சார பலன்கள் என்பது ஒவ்வொருவரின் வாழ்விலும் திருப்பு முனையை உண்டாக்கிடக்கூடியதாகும். பல்வேறு சங்கடங்களை வழங்கிடக்கூடியதாகவும் ஒவ்வொரு ராசியினருக்கு ஒவ்வொரு விதமான பலன் அளிக்கின்றது. கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்களையும் மாற்றங்களையும் சில சங்கடங்களையும் வழங்கி வந்தார்கள். உங்கள் உடல்நிலை மனநிலை அனைத்திலும் உற்சாகம் உண்டாகியிருக்கும். என்றாலும் செயல்களை நினைத்தவுடன் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் உண்டாகியிருக்கும். ஒரு சில முயற்சிகள் வெற்றிகரமாக மாறியிருக்கும். பதவி, மதிப்பு, கௌரவம் என்ற நிலை உங்களில் சிலருக்கு உண்டாகியிருக்கும். அதற்கு காரணம் 10ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலன் வழங்கிய ராகு பகவான் தான். சர்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் கடந்த 1.5 ஆண்டுகளில் உங்களை ஒரு பக்கம் சங்கடத்திற்கு ஆளாக்கினாலும் மறுபக்கம் முன்னேற்றம், அந்தஸ்து என்கின்ற நிலையையும் செல்வாக்கையும் வழங்கியிருப்பார்கள். அதற்காக அதிகபட்சமாகவே உழைத்தும் இருப்பீர்கள். தசாபுத்தி நன்றாக இருந்திருந்தால் உச்சத்தையும் எட்டியிருப்பீர்கள். உங்கள் பகுதியில் உங்கள் செல்வாக்கு அதிகரித்திருக்கும். மற்றவர்களை அடக்கி ஆளும் நிலையையும் அடைந்திருப்பீர்கள். பல நாள் கனவுகளில் சில இக்காலத்தில் நிறைவேறியிருக்கும். நட்புகளாலும் உறவுகளாலும் நல்ல நிலையை அடைந்திருப்பீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் உண்டாகி உங்களை நிலைநிறுத்தி கொண்டிருப்பீர்கள். இந்த நிலையில்தான் 21/3/2022 அன்று ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு, அதாவது மேஷ ராசிக்கு, அதேபோல் கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான துலாம் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி 8/10/2023 வரை அங்கிருந்து உங்களுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது? 9ஆம் இடத்து ராகுவும் 3ஆம் இடத்து கேதுவும் நன்மைகளை வழங்குவார்களா? முன்பிருந்த நிலையில் முன்னேற்றம் இருக்குமா? புதிதாக ஏதேனும் சங்கடங்கள் தோன்றுமா? ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் இருக்குமா? வாழ்க்கையில் ஏதாகினும் மாற்றங்கள் நிகழுமா? பாக்யஸ்தானத்து ராகு எத்தகைய யோகத்தை வழங்குவார்? சகோதர ஸ்தானத்து கேது எத்தகைய பலன்களை வழங்குவார்? யோகத்திற்கும் போகத்திற்கும் வாய்ப்புண்டா?
ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் வழி உண்டா? இருக்கின்ற செல்வாக்கு நீடிக்குமா? கௌரவம் அந்தஸ்தும் நிலைக்குமா? குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா? தொழில் உத்தியோகத்தில் நன்மைகள் அதிகரிக்குமா? சங்கடங்கள் தோன்றுமா? நினைத்ததை நினைத்தபடி சாதித்து கொள்ள முடியுமா? எதிர்ப்புகளை வீழ்த்தி வெற்றி பெற்று முன்னேற முடியுமா? எதிர்ப்பாளினரால் சங்கடங்கள் உண்டாகுமா? சாதகமான நிலை உண்டாகுமா? பிள்ளைகளால் நன்மைகளை காண முடியுமா? மற்றவர்கள் எதிரில் செல்வாக்குடன் வாழ முடியுமா என்று உங்களுடைய கேள்விகளுக்கு இப்போது பதில் பார்ப்போம். ராகு கேதுவின் சஞ்சாரத்தை வைத்து, அவர்கள் பார்க்கும் பார்வையையும் வைத்து உண்டாக போகும் பலன்களில் மூன்றில் இரண்டு பகுதி உங்களுக்கு நன்மையாகவே இருக்கப் போகின்றது. ராகு பகவான் பாக்யஸ்தானமான 9 இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு பாக்யத்தை அதிகரிக்கப் போகிறார்கள். செல்வாக்கை உயர்த்தப் போகிறார். அவர் பார்க்கும் இடங்களின் வழியே தைரியத்தையும் புதிய துணிவையும் நட்புகளின் கூட்டணியால் எதிர்பாராத வெற்றிகளையும் நீங்கள் எதிர்பார்த்தவற்றில் ஆதாயங்களையும் அடைய இருக்கிறீர்கள். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்ற வார்த்தைகள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகும். எந்த ஒன்றையும் செய்து பார்க்கும் துணிச்சல் உண்டாகி அதன் வழியே எதிர்பாராத லாபங்களையும் காண்பீர்கள். அத்துடன் கேது பகவான் உங்கள் ராசிக்கு சகோதர தைரிய வீரியஸ்தானமான 3 இடத்தில் சஞ்சரித்து உங்களை வெற்றி நட போட வைப்பார். உங்களுக்குள் அசாத்தியமான துணிவு உண்டாகி வேகமாக செயல்படுவீர்கள். எதிர்ப்புகளையெல்லாம் இல்லாமல் செய்கின்ற அளவிற்கு பலத்தை வழங்கி உங்களை எதிர்ப்பவர்களை தோற்கடிக்கச் செய்யும் அளவிற்கு புத்தி சாதுரியத்தை வழங்கி உங்கள் நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை வழங்கிட இருக்கிறார். கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பதன் வழியாக உங்களுக்கு சில படிப்பினைகளை வழங்கி முன்னேற்றத்தை உண்டாக்குவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீதான பார்வையால் குடும்ப உறவுகளை உங்களுக்கு புரிய வைப்பார். சிலருக்கு பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கும். பாக்யஸ்தானத்தின் மீதான பார்வையால் பெருமளவில் நன்மைகளை வழங்கிட இருக்கிறார். ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு படிப்பினையாக அமைந்து எப்படி வாழ வேண்டும் என்ற வழியை காட்டுவதாக இருக்கும். இக்காலத்தில் யோசித்து நிதானமாக முடிவுகள் எடுப்பதன் மூலம் மிகச்சிறப்பான பலன்களை அடைய முடியும். 2022 நடைபெறவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சஞ்சரிப்பார்கள். அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ராகு பகவான் பாக்யஸ்தானத்தை 9 இடத்தில், கேது பகவான் சகோதர ஸ்தானமான 3 இடத்தில் சஞ்சரிப்பதாலும் அவர்களுடைய பார்வைகளாலும் பலன்களை வழங்கிட உள்ள நிலையில் 13/4/2022 முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8 இடத்தில் சஞ்சரித்து ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்தையும் 2 இடமான குடும்பஸ்தானத்தையும் 4 இடமான சுகஸ்தானத்தையும் பார்ப்பதால் உங்கள் நிலையில் சில சங்கடங்கள் உண்டானாலும் குரு பகவானின் பார்வைகளின் வழியே நன்மைகள் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். கல்விக்காக செலவுகள் உண்டாகும். வீடு, மனை, வாகனம் போன்றவற்றை வாங்க வேண்டிய நிலை உருவாகி அவற்றின் வழியே சுப விரயங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை இருந்த சூழ்நிலை அகன்று குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வையின் காரணமாக குடும்பத்திற்குள் சந்தோஷமான நிலை உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் அகன்று சந்தோஷமான நிலையை அடையக்கூடிய அளவுக்கு உங்கள் மனமும் உடலும் உற்சாகம் கொள்ளும். தாயாரின் உடல்நிலையிலும் முன்னேற்றம் தோன்றும். நினைத்த ஒவ்வொன்றையும் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். இக்காலத்தில் உங்கள் தசாபுத்தி நன்றாக இருந்தால் நீங்கள் அனுபவிக்கின்ற சங்கடங்கள் விலகி மேலும் நன்மைகள் அதிகரிக்கும். மறைவு ஸ்தானத்தில் குரு அமர்ந்தாலும் அங்கே அவர் ஆட்சியாக அமர்வதால் சங்கடங்களை உண்டாக்க மாட்டார். சோதனையான பலன்களில் மாற்றத்தை உண்டாக்கி முன்னேற்றத்தை உண்டாக்குவார். எப்படி இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறிய அளவில் பாதிப்பையும் பெரிய அளவில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நிம்மதியையும் வழங்கப் போகிறது. இதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு சத்ருஸ்தானம் என்கின்ற 6 இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய நிலையில் முன்னேற்றத்தையும்
எதிரிகளால் இருந்த சங்கடங்களையும் நீக்கி வெற்றிகளையும் ஆரோக்கியத்தையும் வழங்கி வந்த சனி பகவான் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலைமையை உங்களுக்கு வழங்கி வந்ததுடன் பதவியில் அமர்த்தியும் அழகு பார்த்திருப்பார். உங்கள் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்தி உங்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கி வந்திருப்பார். இந்த நிலையில் சனி பகவான் 25/5/2022 முதல் 10/10/2022 வரை வக்ரமடையும் 5 மாத காலத்தில் இதுவரையில் அவரால் உண்டான சாதகமான பலன்களில் மாற்றம் உண்டாகும். எதிரிகளால் சங்கடங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அவர்களின் கை வலுக்கும். புதிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுக்கு சங்கடங்களையும் சில நிர்பந்தங்களையும் உருவாக்குவார்கள். அதை எதிர்கொள்வதற்கு இக்காலம் உங்களுக்கு சரியான காலமாக இருக்காது. இக்காலத்தில் மிகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுவதன் வழியாகவும் வாழ்க்கையில் ஓரளவிற்கு சாதகமான நிலைமையை அடைய முடியும். 21/3/2022 அன்று பெயர்ச்சியாகி 8/10/2023 வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகும் ராகு பகவானாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகும் கேது பகவானாலும் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து தனது பார்வைகளால் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கிட உள்ள குரு பகவானாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வக்ரமடையும் சனி பகவானாலும் இதுவரையில் நீங்கள் அனுபவித்து வந்த பலன்களில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக இருக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பல்வேறு நன்மைகளை இக்காலத்தில் அடைய முடியும். என்றாலும் ஒரு சில சங்கடங்களும் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். ஒரு சில சோதனைகளும் உருவாகும். என்றாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சமாளித்திடக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இக்காலத்தில் உருவாகும். உங்கள் புத்தி சாதுரியமும் நட்பு வட்டமும் வெற்றிகரமான வழியை நோக்கி நடைபோட வைக்கும். எதிரிகளினால் உங்களை எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை உருவாகி கௌரவம் அந்தஸ்து யாவும் உயரும். உங்கள் ராசிநாதனான சூரியனைப் போல் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் நீடிக்கும். என்ன சிம்ம ராசி நேயர்களே, 2022 நடைபெறவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் என்பதை பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து இதேபோல் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் மறக்காமல் டண்டனக்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.